எம்ஜிஆர் திமுகவுக்கு செய்த நன்மைகள் வந்து பல நூறு இருக்குது அந்த நூறு ஓனாக எடுத்து விட்டேன்னு தாங்க மாட்டேங்க அதனால் வந்து ஏதாவது ரொம்ப ஓவராக போனீங்கன்னா பதிலடி வந்துக்கிட்டே இருக்கு இதை விட இன்னும் அதிகமான பதிலடி நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் திமுகவினுடைய வெற்றிக்கு அஸ்திவாரத்திற்கு எம்ஜிஆர் தான் பலம் கருணாநிதி உழைச்சிருக்காரு இல்லைன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அந்த உழைப்பு வந்து அவர் அவர் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு தன்னை வளர்த்துக்கிறது கட்சியை வளர்த்தாருங்கிறத விட தன்னை வளர்த்துக்கிறத அவர் பாடுபட்டார் எம்ஜிஆர் கட்சியை வளர்த்தார் தன்னை வளர்த்துக்கொள்ளவில்லை இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம் தேர்தலும் எம்ஜிஆரும் தேர்தலும் கருணாநிதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து கருணாநிதி பெற்ற முதல் வெற்றி குழுத்தலையில் அந்த அந்த வெற்றியினுடைய இது என்னன்னா எம்ஜிஆருடைய பிரச்சாரம் எம்ஜிஆரோட பிரச்சாரம் வந்து அவ்வளவு வலிமையாக இருந்தது அவருடைய வெற்றிக்கு கருணாநிதி முதல் வெற்றிக்கு வந்து எம்ஜிஆர் ஒரு உறுதுணையாக இருந்தார் இரண்டாவது வெற்றி தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் கருணாநிதி போட்டியிடுகிறார் போட்டியிடுறாருனா அது ரொம்ப ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போட்டியிடும்போது அது ஒரு சிக்கலான தேர்தல் எப்படின்னா எம்ஜிஆர் மனைவி சதானந்தபதி அதை உயிர்க்கு ஆபத்தான மருத்துவ சிகிச்சைகள் இருக்காங்க அந்த மருத்துவ சிகிச்சைகள் இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் வந்து மனைவி கூட இருக்க முடியாமல் எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக புறப்படுறாரு புறப்படும்போது அவர் வெளியூர்லாம் போயிட்டு வரும்போது தஞ்சாவூரில் கருணாநிதிக்கு பிரச்சாரம் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு முரசொலிமாறன் வந்து கூப்பிட்றாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் இந்த அதாவது போயிட்டு போயிட்டு வெளியூர்லாம் போயிட்டு போய்ட்டு சென்னைக்கு வர்றார் சென்னைக்கு வந்து மனைவி பார்க்கணுங்கிறதுக்காக வராரு அந்த டைமில் கரெக்டாக முரசலிமாரை வந்து மாமா வந்து கூப்பிட்றாரு நீங்கள் கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு வரணுன்னே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மனைவி விட்டு பிரிய முடியாமல் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ளவங்கள்டெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு கிளம்பி தஞ்சாவூருக்கு போகிறார் பிரச்சாரத்துக்கு போகிறார் தஞ்சாவூர் பிரச்சாரத்துக்கு போகும்போது எம்ஜிஆர் போனாலும் எங்கே போனாலும் கூட்டம் கூடும் கூட்டம் வந்து இப்போ மானாவரியாக கூடுது போரடங்கள்லாம் வந்து மக்கள் திரண்டு வந்து அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படி போகும்போது அவர் போகிற வழியெல்லாம் வந்து பிரச்சாரத்து போகும்போது இவர் வந்து நீங்கள் திமுக தானே ஓட்டு போடுவீங்க ஆமா ஓட்டு போடுவோம் ஐயாவுக்கு போடுவோம் ஐயாவுக்கு போடும் சொல்லிட்டே போகிறாங்க அதாவது வயல்வெளியில் போகும்போது அங்கே உள்ள விவசாயிகள் இப்படி எங்கே போனாலும் மக்களை இப்போ சந்திக்கும் போதெல்லாம் கேள்வோம் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடும் ஐயாவுக்கு தான் போடணும் இவருக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு ஐயாவுக்கு ஓட்டு போடுவோம் ஐயான்னா யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது இவருக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு இடத்துல அதனால் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் ஐயான்னு சொல்கிறது யாரை சொல்கிறீங்க ஐயா பரிசுத்த நாடா தான் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்போ தான் எம்ஜிஆர் தெளிவாச்சு காங்கிரஸ் சார்பாக நின்றது வந்து பரிசுத்த நாடார் பரிசுத்த நாடர் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அவர் தான் ஜெயிச்சிருக்கார் அதனால் அந்த பகுதி மக்கள்லாம் அவருக்கு மேலே பெரிய பெரிய அன்பு இருக்குது பெரிய மரியாதை இருக்குது அதனால் அவர் தான் அவருக்கு தான் ஓட்டு போடணும் அந்த கருத்தில் இருந்தாங்க இல்லை நீங்கள் வந்து நீ வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்க உதயசேன சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தெளிவுபடுத்தினார் அதாவது எங்கெங்கெல்லாம் போனால் அதே இடத்துல திருப்பி வந்து அதே விஷயத்தை வந்து எம்ஜிஆர் பேரை சொல்கிறார் இவர் காரணி பேரை சொல்லி உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க சொல்லிக்கிட்டே போகிறார் ஸோ இப்படி எம்ஜிஆர் அந்த இருக்கிற சூழ்நிலையை இவர் மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்து அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார் மாற்றும்போது ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் ஊர்வலம் பிரச்சார ஊர்வலம்னு நடத்துறதுக்கு வந்து திட்டம் போடுறாங்க தஞ்சாவூரில் அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ்காரங்க அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் ஒதுக்கியிருக்காங்க அது மாதிரி திமுகவுக்கு ஒரு நேரம் ஒதுக்கியிருக்காங்க காங்கிரஸ் பிரச்சார ஊர்வலத்துக்கு காமராஜர் ஈவரா பெரியார் ஜெம் ராதா இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்கிறது வந்து காங்கிரஸ் ஊர்வலத்துக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு திமுகவுக்கு திமுகவுக்கு அந்த டைம் ஒதுக்கின டைமு அஞ்சு மணி அஞ்சு மணி மாலை அஞ்சு மணி மாலை அஞ்சு மணி தாண்டியே வந்து அவங்க ஊர்வலம் புறப்படல இவங்க திமுக ஊர்வலம் காத்துக்கிட்டு இருக்கு இவங்க போனதுக்கப்புறம் வரணுங்கிறதுக்காக திமுக காத்துக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் பார்த்தாரு என்ன என்ன பிரச்சனை என்ன ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காரு இந்த ஊரில் அவரும் போகிறதுக்காக அதை தயாராக இருக்கார் போகும்போது கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி லேட் ஆகுதுன்னா இவங்க தான் காங்கிரஸ் ஊரில் லேட் ஆகுது அப்படின்றாங்க அவரு வெயிட் பண்ணி பார்த்தார் பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு கேளுங்க அவங்க போகிறாங்களா இல்லை நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து கோவம் வந்துருச்சு அவருக்கு போய் கேட்டிருக்காங்க போலீஸ்காரங்களாம் வந்து இல்லை அவங்க போனதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து அவங்க ஒன்றும் போகணும் இல்லை நாங்கள் போவோம் ஏதாவது ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட எம்ஜிஆரே வந்து சத்தம் போட்டார் சத்தம் போட்டேன்னு அவங்க கப்பிச்சப்பினு ஆஃப் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் திமுக ஊர்வலம் போச்சு ஸோ இந்த மாதிரி அன்றைக்கி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது ஆட்சியில் இருக்குன்ற அந்த தன மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது எங்கேயும் ஆட்சியில் இருக்குது ஆனால் எம்ஜிஆர் தைரியமாக அந்த முடிவெடுத்து அந்த அந்த ஊர்வலத்தை அவரே தலைமை தாங்கி அவர் முதல்ல வந்து ஒரு ஊர்வலத்தில் நடந்து போகிற மாதிரி தான் பிளானில் இருந்தார் நடந்து நடந்து போகிறது அப்புறம் வழியில் எங்கேயாவது ஜீப்பில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் திட்டம் போட்டது ஆனால் இவர் இந்த மாதிரி காங்கிரஸ் காரங்க வந்து குழப்பம் பண்ண உடனே போலீஸ் வந்து அது கெடுபடி பண்ண உடனே எம்ஜிஆருக்கு வேகம் வந்துருச்சு நானே ஊர்வலத்தில் தலைம தாங்கிறேன்ட்டு ஒரு ஊர்வலத்தில் தாங்கி அவர் முன்னெடுத்து போகிறார் ஸோ அப்படி ஒரு ஒரு தேர்தல் ஒரு பரபரப்பை வந்து தஞ்சாவூரில் ஏற்படுத்துனது வந்து எம்ஜிஆரோட பிரச்சாரம் அந்த தேர்தலில் கருணாநிதிக்கு வெற்றி அதாவது தஞ்சாவூர் காங்கிரஸின் கோட்டையாக இருந்த இடத்தில் திமுகவினோட முதல் வெற்றி அது எம்ஜிஆரால் இன்றைக்கி திமுக காரங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் பற்றி என்னென்னமோ எழுவப்படுத்துகிறாங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் வந்து சூடு சோரணம் வெக்கமானலாம் ஒன்றும் கிடையாதுங்க நன்றி உணர்ச்சி கிடையாது நம்பிக்கை துரோகிகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் எம்ஜிஆர் சீரில் சில பேர் வந்து திமுக இருக்கிற எம்ஜிஆர் சீரே இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு நம்பிக்கை துரோகம் வந்து எம்ஜிஆருக்கு அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க எம்ஜிஆருக்கு செஞ்சுருக்காங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அவ்வளோ அவ்வளோ தூரம் எம்ஜிஆர் இது மனைவி உயிருக்கு போராடி போராடி கொண்டிருக்கிறான் அந்த தருணத்திலும் கூட அவர் பிரச்சாரத்துக்கு போய் பண்ணியிருக்காருன்னா அது யோசிக்க வேண்டாமா இது இது மாதிரி பல நூறு உண்மைகள் இருக்குது எம்ஜிஆர் திமுகவுக்கு செய்த நன்மைகள் வந்து பல நூறு இருக்குது அந்த நூறு ஒன்றாக எடுத்து விட்டீங்கன்னா தாங்க மாட்டேங்க அதனால் வந்து ஏதாவது ரொம்ப ஓவராக போனீங்கன்னா பதிலடி வந்துக்கிட்டே இருக்கு இதை விட இன்னும் அதிகமான பதிலடி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்போம் திமுகவினுடைய வெற்றிக்கு அஸ்திவாரத்திற்கு எம்ஜிஆர் தான் பலம் கருணாநிதி உழைச்சிருக்காரு இல்லைன்னு அவன் சொல்ல வரல ஆனால் அந்த உழைப்பு வந்து அவர் அவர் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு தன்னை வளர்த்துக்கிறது கட்சியை வளர்த்தாருங்கிறத விட தன்னை வளர்த்துக்கிறத அவர் பாடுபட்டார் எம்ஜிஆர் கட்சியை வளர்த்தார் தன்னை வளர்த்துக்கொள்ளவில்லை இவர் சினிமா நடிகருங்கிற பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி தான் திமுகவுக்குள்ளேயே அவர் உள்ள நுழைஞ்சார் ஐம்பத்தி ரெண்டுல வந்து அவர் திமுகவில் சேர்ந்தது எம்ஜிஆர் ஒரு பிரபல நடிகராக தான் வந்து அந்த கட்சிகள் வந்து சேர்ந்தார் இந்த கட்சியினால் அவர் வந்து பிரபலமாயிட்டாருங்கிறது கிடையாது பானமதி அதை தான் சொல்லியிருக்காங்க திமுக தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் திமுகன்னு சொல்லி ஏ கிட்டேயே ஜனங்க சொல்லியிருக்காங்களே அண்ணா போகிற இடங்களெலாம் போகிற கூட்டங்களில்லாம் போகும்போது வழியில் பார்க்கும்போது நீங்கள் எம்ஜிஆர் கட்சியாக தான் கண்ணாட்டை கேட்டிருக்காங்க அண்ணா தான் கட்சிக்கு தலைவர் அண்ணா கட்சிக்கு தலைவராக இருந்தும் கூட அவர்கிட்டயே நீங்கள் எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டிருக்காங்க அப்போ கூட இருக்கிறவங்களாம் கேட்டிருக்காங்க என்ன இது இப்படி சொல்கிறாங்க எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வரப்போ அண்ணா வந்து இல்லை அது சொல்கிறது நியாயம் தானே எம்ஜிஆர் வந்து இந்த கட்சிக்காக இவ்வளோ பாடுபடுறாரு மக்களை அதிகமாக சந்திக்கிறது அவர் போராடங்களாக மக்களை சந்தித்து பேசும்போது நம்ம கொள்கைகளை சொல்கிறாரு நம்ம கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு படங்களை சினிமாவில் வந்து எம்ஜிஆர் பம்ஜிஆர் திமுக பற்றி நிறையா விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு நமக்கு பெரிய பிரச்சார பலமே எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாரான் ஸோ அவருக்கு அந்த ஈகோ இல்லை அண்ணாவுக்கு அந்த ஈகோ இல்லை ஆனால் ஈகோவின் மொத்த உறவும் கருணாநிதி அதனுடைய விளைவு தான் வந்து திமுகவில் பல குழப்பங்கள் பல பல பிரச்சனைகள் அது இன்றைக்கும் தொன்று தொட்டு தொடருது ஏன்னா அவர் உருவாக்கின கட்சி இல்லையா அதாவது அண்ணாவுக்கு அப்புறம் உருவாக்கின கட்சி எந்த லட்சத்தில் இருக்குங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் அதனால் திமுகவுக்கு அபாரமான வெற்றியை தேடி தந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நன்றி உணர்ச்சியை திமுகவில் உண்மையாக இருக்கிற அதாவது எம்ஜிஆர் மேலே இன்னும் அன்பாக இருக்கிற திமுக காரங்க மறக்கக்கூடாது மற்றவங்களை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற மரம் இருக்காங்க பாருங்கள் காது அதாவது காது கொடுத்து கேட்காதவர்கள் அதாவது காது கேட்காதவர்கள் காது கேட்காத மாதிரி நடிக்கிறவங்க இருக்க பாருங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படி சொன்னால் தான் அது எம்ஜிஆருக்கு செய்கிற ஒரு நன்றி உபகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்